அனைவருக்கும் வணக்கம் நம்மகிட்ட வர பேஷண்டில் நிறைய பேரை பார்க்கும்பொழுது அந்த இடுப்பெலும்புல இருந்து கால் வரைக்கும் வரக்கூடிய அந்த நரம்புகள் இருக்கு இல்லையா நரம்பு பாதைகள் ரொம்ப வலி இருக்கு சார் சுண்டி இழுக்கிற மாதிரி வலிக்குது தெரிக்கிற மாதிரி இருக்கு மதம் மதப்பு இருந்துட்டு இருக்கு கொஞ்சம் சில சமயங்களில் எரிச்சலா இருந்துட்டு மாதிரி சொல்றாங்க கரெக்ட் அந்த பொசிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்து அந்த பிட்டம் வழியாக கீழே இறங்கி பின்தொடை சைடு பக்க வழியா அந்த முட்டுல கீழே இறங்கி அந்த காஃப் மசின்னு சொல்ற கெண்ட சதை இருக்கு இல்லையா அது உள்ளுக்குள்ள நரம்புவாக்கல அந்த கெண்ட கால் வரைக்கும் கணுக்கால் வரைக்கும் அந்த நரம்புகளினுடைய வழிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுல ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு அதுலயும் குறிப்பாக ஒரு ஒரு பேண்ட் அதிகமா போடுறவங்களுக்கு ஒரு பக்கத்துல மாத்திரம் அந்த பர்ஸ் வைப்பாங்க பாத்தீங்களா நல்லி பர்ஸ் வந்து திக்னஸ் ஒரு பக்கம் மாத்திரம் வைக்கிறவங்க இல்லன்னா ஹேண்ட் கர்ஷீப் கூட நல்ல திக்னஸ்ஸா ஒரு பக்கமா வைக்கிறவங்க அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு இந்த சீப் யூஸ் பண்றாங்க மொபைல் அதிகமா யூஸ் பண்றவங்க அது அந்த மொபைல் வந்து பேண்டோட பேக் பாக்கெட்ல யூஸ் பண்றோம் அவங்களுக்கு அப்போ நம்மளுடைய பிட்டத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கம் சமமாக தாங்குற மாதிரி இருக்குங்க சிம்பிளா சொல்ல ஒரு சாக் அப்சர்பர் ஓகேங்களா அப்போ அதுல ஒரு பக்கம் மாத்திரம் ஏதாவது ஒரு பொருள் வைக்கும் பொழுது நம்ம உட்கார்ந்துட்டே இருந்தபோது குறிப்பிட்ட பகுதியில் உள்ள நரம்புகளில் அழுத்தங்கள் ஏற்படுது அப்ப நம்முடைய இடுப்பு எலும்புகள்ல இந்த எல்ஃபை எஸ் ஒன் எல்லாம் அந்த பகுதி அடி முதுகுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல இருந்து இரண்டு பக்கத்திலயுமே ஒரு நரம்புகள் போகுது சயாட்டிக்கான்ற ஒரு நரம்பு அந்த நரம்புகளினுடைய இயக்கத்தில் நரம்புகளினுடைய அந்த தூண்டுதல்கள் அந்த இடங்களில் ஏற்படக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக நமக்குதான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுது முக்கியமா யாருக்கெல்லாம் ஏற்படும் முன்னோக்கியே அதிகமாக குடிஞ்சிட்டு இருக்காங்க கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு டெய்லரிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு உட்காந்து குடிஞ்சு உட்காந்து ரைட்டிங் ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம் இவர்களுக்கு இந்த பாதிப்புகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கு சரி சார் இந்த பிரச்சனை வந்துருச்சு என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன மெடிசன் எடுங்க மெடிசனுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள்

உபவாசம் இருக்கலாம் அதாவது இருக்கலாம் மருந்துகள் என்ன எடுத்துக்கலாம் மருந்துகள் ஆயுர்வேதத்தில் ஏகப்பட்டது இருக்குங்க ஒரு சகச்சராதி தைலமா இருக்கலாம் தான் தைலம் சகச்சராதி கஷாயம் ஏகப்பட்ட மருந்துகள் இருந்துட்டு இருக்கு மருந்துகளோடு சேர்த்து நாம் பண்ணக்கூடிய பயிற்சிகளின் மூலமாகவும் வாழ்வியல் முறைகளில் ஏற்படுத்தக்கூடிய நன் மாற்றங்களின் மூலமாகவும் இந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக நாம் நல்ல குணத்தை கொடுக்க முடியும் இந்த பிரச்சனை நிறைய நபர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க நண்பர்களே உங்களுக்கும் அந்த பாதிப்பு இருந்தா நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் மருந்துகளோடு சேர்த்து முதுகை பின்னோக்கி கொஞ்சம் ஆழ்ந்து பயிற்சி பண்ணுங்க வயிற்றில் வாயு தொந்தரவுகள் ஏற்படாமல் மலச்சிக்கல் ஏற்படாமல் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து நிச்சயமாக படிப்படியாக குறைந்து பூரணமாக குணமாகும் நலமோடு வாழலாம் என்றும் நலமுடன் வாழ ஜெய்கபீசா ஆயுர்வேதா டாக்டர் சுந்தர் பர்மா தலைங்கம் நன்றி